Hello friends, praise the Lord. Welcome to my channel, Jaslia Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம ஜாஸ்லியா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா குக் வித் கோமாளில இந்த வாரம் நவதானியங்களை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணணும்னு டார்கெட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரெசிபியில நவதானியங்களை வச்சு லட்டு செஞ்சுருந்தாங்க. அந்த லட்டு தான் இன்றைக்கி நம்ம ஜாஸ்லியா கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் நிலக்கடலை, அரை கப் கொள்ளு, அரை கப் பாசிப்பயிறு, ஒரு 3 ஏலக்காய், 8 பேரிச்சம்பழம், 1/2 கப் நெய், 1/2 கப் கருப்பு உளுந்து, 3/4 கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எடுக்கணுன்னா கூட கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பாசிப்பயிரை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. பாசிப்பயிர் கருகிடாத அளவுக்கு இந்த அளவுக்கு வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையோ அந்த கொள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருப்பு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பயிர்களையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பாசிப்பயிர், கொள்ளு, உளுந்து இந்த 3 பயிர்களை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏலக்காய் இருக்கு இல்லையா அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையை தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை எதனால் தனியாக அரைக்கிறோம்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கும், அதனால் அதை மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1/4 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் ரொம்ப 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 ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து 9th காலேஜ் வரைக்கும் எல்லாருக்குமே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம குழந்தைங்கள பற்றி தெரியாதா, காலையிலே நேரத்தில் ஹடாவடியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டும் சாப்பிடாமலுமா ஓடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு லட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல் டேவுக்குரிய எனர்ஜியுமே கிடைக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வெளியே வேலைக்கு போகிறவங்க டெய்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னு சொன்னால் அந்த நாளுக்குரிய எனர்ஜி கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜாஸ்லியா கிச்சனை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.